அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த பிரார்த்தனை குழந்தைகளின் பாதுகாப்புக்காக, பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பெற்றோரும் ஓதி வர வேண்டிய, அதேபோன்று பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை. பெரியவர்கள் கூட இந்த பிரார்த்தனையை ஓதி வரலாம். இதில் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் புகாரியிலே 3371 எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தியாக இதை நாம் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரு பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இதை ஓதி வருபவர்களாக இருந்தார்கள். இதை ஓதும்போது அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது உங்கள் இருவரின் தந்தை இன்ன அபாகுமா, இங்கு குறிப்பிடுகிறார்கள் யார் என்றால் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறார்கள். கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக், தன்னுடைய இரு பிள்ளைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக் இருவருக்கும் இதை ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்று பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு ஓதி இதை ஓதி அல்லாவிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. அதே வழிகாட்டலை அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி தனது பேர பிள்ளைகளுக்கு இதை ஓதியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக, குழந்தைகளின் பாதுகாப்புக்காக இதை ஒவ்வொரு பெற்றோரும் ஓதி வர வேண்டிய ஒரு துஆவாக, பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரியிலே இந்த பிரார்த்தனை எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானிம் வஹாம்ம வமின் குல்லி ஐநில்லாம்ம என்று இது இடம்பெறுகிறது. அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிகலிமாத்தில்லாஹி தாம்ம என்றால் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு, பரிபூர்ணமான வார்த்தைகளில் அல்லாஹ்வின் அந்த முழுமையான சொற்களை கொண்டு, குணமளிக்கும் அல்லாஹ்வின் முழுமையான சொற்களை கொண்டு, மின்குள்ளி ஷைத்தானின் ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், மின்குள்ளி ஷைத்தான், அந்த ஷைத்தான்கள் மனிதர்களில் இருக்கலாம் ஜின்களில் இருக்கலாம், ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், அதே போன்று வஹாம் நச்சு பிராணியிடமிருந்தும், நச்சு பிராணியிடமிருந்தும் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். அதே போன்று பமின் குள்ளி ஐநில்லாம், தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் நான் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன். எனவே பிள்ளைகளுக்கு பொறாமையுடைய, பொறாமை கண்களுடைய பாதிப்புகள் ஏற்படலாம். இவ்வாறு சைத்தான்களுடைய, நச்சு பிராணிகளுடைய இவ்வாறான தீங்குகள், தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே இதை நாம் பிள்ளைகளுக்கு ஓத முடியாத போது நாம் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்கள் அதை ஓதிவிடலாம். பிள்ளைகள் அதை மரணமிட்டு ஓத முடியுமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா என்பது சிறப்பானதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக பெற்றோர்கள் இதை ஓதிவிட முடியும். இதில் மற்றொரு ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இது திருமிதியில 2060 நிலை இடம்பெறுகிறது. அந்த ரிவாயத்தில் எப்படி வாசகம் வருகிறது என்றால், உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐநில்லாம்மா என்று வருகிறது. உஈதுகுமா என்றால் நான் உங்கள் இருவருக்கும் பாதுகாப்பு தேடுகிறேன், பிகலிமாத்தில்லாஹி தாம்மா அல்லாஹ்வுடைய நிறைவான முழுமையான வார்த்தைகளை கொண்டு, இப்ப எந்த குறையும் இல்லாத முழுமையான வார்த்தைகள், முழுமையான பாதுகாப்பு இதில் இருக்கிறது, இதில் நிறைவான பாதுகாப்பு இருக்கிறது. மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா வ மின்குள்ளி ஐநில்லாம்மா என்று இடம்பெறுகிறது.
எனவே ஒருவர் தனக்கு ஓதும் போது அவுது பிக்கலிமாத் இல்லாஹ் என்று ஓதிக்கொள்வது, பிறருக்கு ஓதும் போது பண்மையாக என்றால் உஈதுக்கும், இருவருக்கு ஓதும் போது உஈதுக்குமா, ஒருவருக்கு ஓதும் போது உஈதுக்க, உனக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இவ்வாறு நாம் என்ன செய்வது, ஓதிக்கொள்வது. எனவே இது ஒரு சிறந்த பிரார்த்தனையாக, ஏனெனில் இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதாவது இவ்வாறான மார்க்க வழிகாட்டல்களை விட்டுவிட்டு தவறான வழிகளில், மூட நம்பிக்கைகளில், அதாவது தட்டு தகடு தாயத்து தர்காக்கள் இப்படி பாதுகாப்பு தேடி சிறுக்கான வழிகளிலே சமூகம் சென்று விடுவதை பார்க்கிறோம். எனவே அவைகளிலிருந்து நாம் விடுபட்டு மார்க்கத்துடைய வழிகாட்டல், இதுதான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு. அல்லாவிடம் தான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த துஆவை நாம் நமது குழந்தைகளுக்கு ஓதக்கூடியவர்களாக, ஓதிவிடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதேபோன்று பிள்ளைகளுக்கு இவ்வாறான பாதுகாப்பு துஆக்களை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இதை ஓதி வாருங்கள் என்று. எனவே இது ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி அயின் இல்லாம்மா. அதேபோன்று மாலையாக விட்டால் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா கலக் என்று ஓதி வாருங்கள். இது ஆதாரப்பூர்வமான துஆ. அவன் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டு அவனது நிறைவான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இந்த வார்த்தைகளை நாம் மாலையில் ஓதி வருவதோடு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை ஓதி வாருங்கள், அஊது பிகலிமாத் இல்லாஹி தாம்மா, அஊது பிகலிமாத் இல்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா கலக் என்ற இந்த வார்த்தைகள். எனவே இவ்வாறாக இந்த சிறந்த பாதுகாப்புக்குரிய துஆக்களை நாம் ஓதி வருவதோடு நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.